அனைவருக்கும் வணக்கம். இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்பூன் வெந்தயத்தால நம்ம உடம்புல நடக்கக்கூடிய சில அதிசய மாற்றங்கள் பத்தி நம்ம பார்க்க போறோம். கசப்பா இருக்கக்கூடிய வெந்தயத்துல புரோட்டீன், கால்சியம், பாஸ்பரஸ் மற்றும் இரும்பு சத்துக்கள் அதிகமாகவே நிறைஞ்சிருக்கு. அதனாலதான் வெந்தயத்தை தினமும் நம்ம வெறும் வயிற்றுல காலையில ஒரு ஸ்பூன் சாப்பிட்டு வந்தாலே ஏராளமான நன்மைகள் நம்ம பெறலாம். வெந்தயத்தோட மருத்துவ நன்மைகள், தினமும் வெந்தயத்தை நம்ம வெறும் வயிற்றுல சாப்பிட்றதால ரத்தத்தோட சர்க்கரை அளவு கட்டுப்படுத்தப்படுது, நீரிழிவு நோய் வராமல் தடுக்கப்படுது, இதய சம்பந்தமான நோய்களும் வெந்தயத்தால கட்டுப்படுத்தப்படுது, அதே போல இதயம் மேம்பட ஆரம்பிக்குது, வலுப்பெறுது, இதனால மாரடைப்பு வராம தடுக்கப்படுது. இதயத்துக்கு நல்ல ஆரோக்கியத்தை தரதுல வெந்தயம் முக்கிய பங்கு வகிக்குது. வெந்தயம் புற்றுநோய் செல்களை எதிர்த்து போராடுறதா ஆராய்ச்சிகள் குறிப்பிடுது. இதனாலதான் வெந்தயத்தை தினமும் காலையில எழுந்ததுமே வெறும் வயிற்றுல சாப்பிடணும். பெண்கள் காலையில வெறும் வயிற்றுல வெந்தயத்தை சாப்பிட்டு வந்தாங்கன்னா மாதவிடாய் காலத்துல ஏற்படும் பிடிப்புகள் தடுத்து வலி நிவாரணையாக பயன்படுது. தினமும் காலையில வெந்தயத்தை சாப்பிடுறதால கோடை காலத்துல அதிகப்படியான உடல் சூடு ஏற்படுத தடுக்குது. வெந்தயம் நம்ம உடம்புல உள்ள கெட்ட கொலஸ்ட்ரால் அளவை குறைக்குது, உடல் வேகமா எடையை குறைக்கிறதுக்கு உதவுது, மேலும் சிறுநீரகம், கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு மேம்படுது. வெந்தயத்தை தினமும் வெறும் வயிற்றுல சாப்பிட்டா செருமான கோளாறுகள் வராது, வாய்வு தொல்லைகள் நீங்க ஆரம்பிக்கும், மலச்சிக்கல், வயிற்று அல்சர் போன்ற பிரச்சனைகள் தடுக்கப்படுது. வெந்தயம் நம்ம தொடர்ந்து எடுக்கிறதுனால உடம்பு குளிர்ச்சி ஆகிறதுனால பல வியாதிகள் தடுக்கப்படும். அதே போல இப்ப காலகட்டத்தில் நிறைய பேர் வந்து அலோபதி மருந்துகளை சாப்பிட ஆரம்பிச்சு அவங்களுடைய லிவர், கிட்னி எல்லாமே அவங்களுக்கு ப்ராப்ளமா இருக்கும். வெந்தயத்துல எடுக்கிறப்ப அதோட என்சைம்கள் நம்மளோட லிவர் கிட்னில ஸ்ட்ராங் பண்ண ஆரம்பிக்கும், இம்யூனி சிஸ்டம் நல்லா பூஸ்டப் பண்ற மாதிரி இருக்கும். இது நமக்கு பல வகையில உதவியா இருக்கும். அதனால முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஸ்பூன் வெறும் வயிற்றுல காலையில தண்ணியோட சேர்ந்து சாப்பிடுங்க. நன்றி, வணக்கம்.